எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் பிஜி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி பிஜி சைக்காலஜி யூனிட் ஃபைவ் கற்றல் அதான் தான் பார்த்துட்டு கற்றல் இது பதினான்காவது வீடியோ கற்றல் அணுகுமுறைகள் குழந்தைகளின் கற்றலை மேம்படுத்த பல அணுகுமுறைகள் கையாளப்பட்டு வருகிறது தொடக்கத்தில் ஆசிரியர் மைய கல்வி முறை கடைபிடிக்கப்பட்டது ஸோ குழந்தைகளின் கற்றலை மேம்படுத்த பல அணுகுமுறைகள் கையாளப்பட்டு வருது தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் மைய கல்வி முறை கடைபிடிக்கப்பட்டது இம்முறையில் ஆசிரியர் அனைத்து அதிகாரம் படைத்தவராகவும் ஆசிரியர் எதை சொல்கிறாரோ அதை மாணவர்கள் அப்படியே பின்பற்றி செய்வதே கட்டலாக கருதப்பட்டது ஸோ ஆசிரியர் மைய கல்வி முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் அதிக அதிகாரம் படைத்தவராக இருந்தார் ஆசிரியர் எதை சொல்கிறாரோ அதை அப்படியே மாணவர்கள் பின்பற்றி செய்கிறதே கட்டலாக கருதப்பட்டது குறை கூறுவதும் தண்டிப்பதும் மாணவர்களின் கட்டளை செம்மைப்படுத்தும் என்ற எண்ணம் கொண்டு ஆசிரியர்கள் செயல்பட்டு வந்தனர் ஸோ இந்த ஆசிரியர் மைய கல்வியில் பார்த்தீங்கன்னாக்க குறை கூறுவதும் தண்டிப்பதும் மாணவர்களின் கற்றலைச் செம்மைப்படுத்தும் அப்படின்ற எண்ணம் கொண்டு ஆசிரியர்கள் செயல்பட்டு வந்தனர் பின்னர் குழந்தை மைய கல்வி முறை பின்பற்றப்பட்டது இம்முறையில் ஆசிரியர் குழந்தைகளின் ஆர்வங்கள் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தானே கற்றல் கருவிகள் விளையாட்டு முறைகள் செயல்பாட்டு வழிக் கற்றல் குழு செயல்பாடுகள் கற்றலில் இனிமை உத்திகளாகிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் முதலியவற்றை பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்தியுள்ளனர் ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் மைய கல்வி முறை பின்பற்றப்பட்டது அதுக்கு அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தை மைய கல்வி முறை பின்பற்றப்பட்டது இந்த முறையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து குழந்தைகளுடைய ஆர்வம் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி தேவை இதெல்லாம் கருத்தில் கொண்டு தானே கற்றல் கருவிகள் மூலம் கற்றல் விளையாட்டு முறைகள் மூலம் கற்றல் செயல்பாட்டு வழி கற்றல் குழு செயல்பாடுகள் மூலம் கற்றல் கற்றலில் இனிமை உத்திகளாகி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதன் மூலிமா கற்றல் முதலியவற்றை பயன்படுத்தி கற்றலை ஆசிரியர்கள் மேம்படுத்தினர் இது குழந்தை மைய கல்வி முறையில் பின்பற்றப்பட்டது தற்போது இப்போ படைப்போரின் பார்வையில் கற்றல் என்பது அறிவை கட்டி உருவாக்கும் ஒரு செயலாக கருதப்படுகிறது ஸோ இந்த காலத்தில் படைப்போரின் பார்வையில் கற்றல் அப்படின்னா அறிவை கட்டி உருவாக்கும் ஒரு செயலாக கருதப்படுகிறது ஸோ இங்கே அறிவு ரொம்ப முக்கியம் இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கற்போர் ஏற்கனவே தெரிந்து வைத்துள்ள கருத்துக்களோடு புதிய கருத்துக்களை இணைத்து தங்கள் சொந்த அறிவை கூட்டுகிறார்கள் ஸோ கட்போர் வந்து ஏற்கனவே தெரிந்து வச்சுருக்கக்கூடிய அந்த கருத்துக்களோட புதிய கருத்துக்களை இணைச்சி தங்கள் சொந்த அறிவை கூட்டிக் கொள்கிறார்கள் இவ்வாறு கற்றலை மையப்படுத்தி கற்பிக்கும் அணுகுமுறை குழந்தைகளின் கற்றலை மேலும் பயனுள்ளதாகும் என்பது அறிவு உருவாக்க கொள்கையின் கருத்தாகும் ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் இது ரொம்ப முக்கியம் அண்ட்ரைன் பண்ணிக்கோங்க ஸோ ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும்போது டிஆர்பியில் எப்படி மொழிபெயர்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் இதை இங்கிலீஷில் இருக்கிறத படிச்சுக்கோங்க கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ஸோ கற்போர் வந்து ஏற்கனவே தெரிந்து வச்சிருக்கக்கூடிய கருத்துக்களோடு புதிய கருத்துக்களை இணைத்து தங்கள் சொந்த அறிவை கூட்டுகிறாங்க இவ்வாறு கட்டளை மையப்படுத்தி கற்பிக்கும் அணுகுமுறை குழந்தைகளின் கட்டளை மேலும் பயனுள்ளதாக்கும் அப்படின்றது அறிவு உருவாக்க கொள்கை அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அவங்களோட கருத்து ஸோ கற்றலை மையப்படுத்தி கற்பிக்கும் அணுகுமுறை இப்போ இது இருக்கிறது கற்றலை மையப்படுத்தி கற்பிக்கும் அணுகுமுறை குழந்தைகளின் கற்றலை மேலும் பயனுள்ளதாகும் அப்படின்னு சொல்லி அறிவு உருவாக்க கொள்கையினர் கருதுறாங்க எனவே கற்றல் அணுகுமுறை அறிவியல் வளர்ச்சியை ஈடு செய்யும் விதத்தில் அமைய வேண்டும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கற்றல் அணுகுமுறை வந்து அறிவியல் வளர்ச்சியை ஈடு செய்யும் விதத்தில் அமைய வேண்டும் ஸோ நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல் என்கின்றனர் நடத்தை கொள்கையாளர்கள் ஸோ கற்றல் அப்படின்றது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல் தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தை கொள்கையாளர்கள் சொல்கிறாங்க ஜே பி வாட்ஸன் ஸ்கின்னர் பாவ்லோ போன்ற இக்கொள்கையாளர்கள் கற்றல் என்பது தூண்டல் துளங்களால் இணைக்கப்பட்டு நினைவில் நிலை கொள்வதாலும் இதனால் மனித நடத்தில் மாற்றம் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் ஸோ கீழ்கண்டவர்கள் யார் வந்து நடத்தை கொள்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஜே பி வாட்சன் ஸ்கின்னர் பாவ்லோ இவங்களாம் நடத்தை கொள்கையாளர்கள் அது பார்த்துக்கோங்க இந்த நடத்தை கொள்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்றல் அப்படின்றது தூண்டல் துளங்களால் இணைக்கப்பட்டு நினைவில் நிலை கொள்வதாலும் இதனால் மனித நடத்தையில் மாற்றம் ஏற்படுவதாகவும் சொல்கிறாங்க ஸோ திரும்ப திரும்ப துண்டல் துளங்கள் இணைப்பு நிகழ்வதால் கற்றல் வலுவூட்டப்படுவதாக இவர்கள் கூறுகின்றனர் ஸோ இந்த நடத்தை கொள்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப தூண்டல் துளங்கள் இணைப்பு நிகழ்கிறதுனால கற்றல் வலுவூட்டப்படுவதாக சொல்கிறாங்க ஒரு கருத்தை வலியுறுத்த அது சார்ந்த பல வகை தூண்டல்களை ஏற்படுத்தினால் கற்றல் வலுவடைவதாக கூறுகின்றனர் ஸோ ஒரு கருத்தை நாம் வலியுறுத்தணும் அப்படின்னா அது சார்ந்த பல வகை தூண்டல்களை நாம ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தினா கற்றல் வலுவடையும் அப்படின்னு சொல்லி இந்த நடத்தை கொள்கையாளர்கள் சொல்றாங்க ஸோ இக்கொள்கை குருட்டு மனப்பாடம் செய்வதற்கு உதவுகிறது இந்த அணுகுமுறையில் புரிதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை ஸோ இந்த நடத்தை கொள்கையாளர்களினுடைய இந்த கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா குருட்டு மனப்பாடம் செய்கிறதுக்கு தான் உதவுது இது அணுகுமுறையில் புரிதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த அணுகுமுறை குழந்தைகளுக்கு தேர்வுக்கு தயார் செய்ய மட்டும் உதவுமே இன்றி வாழ்க்கைக்கு பயன்படாது ஸோ இந்த அணுகுமுறை அதாவது வந்து நடத்தை கொள்கையாளர்கள் அணுகுமுறை பார்த்திங்கன்னா குழந்தைங்க தேர்வுக்கு தயார் செய்கிறதுக்கு மட்டும்தான் உதவுமே தவிர வாழ்க்கைக்கு பயன்படாது இங்கு புரிதல் சிந்தித்தல் சோதித்தறிதல் போன்ற அறிவு சார்ந்த செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை இந்த கொள்கையாளர் அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னா புரிதல் சோதித்தறிதல் போன்ற அறிவு சார்ந்த செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை கீழ்கண்ட எந்த கொள்கையில் அறிவு சார்ந்த செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை சொல்லி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை அடுத்தது அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அறிவுசார் கற்றல் கொள்கையாளர்கள் கற்றல் என்பது கவனித்தல் சிந்தித்தல் புரிதல் காரண காரியம் அறிதல் முடிவெடுத்தல் சரிபார்த்தல் சோதித்தல் போன்ற மன செயல்பாடுகளால் நிகழ்கின்றது என்கின்றனர் அறிவுசார் கற்றல் கொள்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கற்றல் அப்படின்றது கவனித்தல் சிந்தித்தல் புரிதல் காரண காரியம் அறிதல் முடிவெடுத்தல் சரிபார்த்தல் சோதித்தல் போன்ற மன செயல்பாடுகளால் நிகழ்வு அப்படின்னு சொல்லி அறிவுசார் கற்றல் கொள்கையாளர்கள் சொல்றாங்க நடத்தை கொள்கையாளர்களுக்கும் அறிவுசார் கொள்கையாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க ஒரு முறை ரெண்டு முறை இந்த வீடியோ கேட்டு பரிசோதனை முறைகள் செயல்வழி கற்றல் பிரச்சனை தீர்த்தல் செய்து கற்றல் செயல்திட்ட முறை தானே கற்றல் பொதுமை கருத்தினை உருவாக்குதல் பகுத்தறிதல் தொகுத்தறிதல் போன்றவை இத்தகைய அணுகுமுறையில் அடங்கும் ஸோ இந்த அறிவுசார் கற்றல் அணுகுமுறையில் என்னென்ன அடங்குதுன்னு பாருங்கள் பரிசோதனை முறை செயல்வழி கற்றல் பிரச்சனையை தீர்த்தல் செய்து கற்றல் செயல்திட்ட முறை தானே கற்றல் பொதுமை கருத்தினை உருவாக்குதல் பகுத்தறிதல் தொகுத்தறிதல் இது எல்லாமே இந்த அறிவுசார் கற்றல் அணுகுமுறையில் வருது இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த யூனிட்டில் பிளேலிஸ்டில் நீங்கள் போனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முறை பார்த்துக்கோங்க எல்லா வீடியோவுமே அறிவுசார் கற்றல் நெடுங்கால நினைவுக்கு உதவுவது மட்டுமின்றி எதிர்கால வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்படும் ஸோ அறிவுசார் கற்றல் நெடுங்கால நினைவுக்கு உதவும் கீழ்கண்ட எந்த கற்றல் முறை நெடுங்கால நினைவுக்கு உதவும் சொல்லி கேட்பாங்க அறிவுசார் கற்றல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து அறிவுசார் கற்றல் வந்து எதிர்கால வாழ்க்கைக்கும் பெரிதாக பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்தை பருவத்திலிருந்து வாலிபு பருவத்துக்கு செல்லும் பருவம் வேகமான வளர்ச்சியும் மாற்றங்களும் உள்ள காலமாகும் ஸோ குழந்தை பருவத்திலிருந்து அந்த வாலிபு பருவம் அதாவது அடலசன்ஸ் அந்த பருவத்துக்கு போகிறதுக்குள்ள மிக வேகமான வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் குழந்தைங்களுக்கு இப்பருவத்தினர் உடல் மன வளர்ச்சி கேட்பவும் தனி நபர் முன்னேற்றத்திற்கேட்பவும் கலைத்திட்டம் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் ஸோ இந்த பருவத்தினர் வந்து உடல் மன வளர்ச்சி அதுக்கு ஏற்ற மாதிரியும் தனி நபர் முன்னேற்றத்திற்காகவும் கலைத்திட்டம் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிவுத்திறன் என்பது செயல்பாடுகளின் மூலமும் மொழியின் மூலமும் தன்னையும் உலகையும் புரிந்து கொள்ளும் ஆற்ற உள்ளடக்கியதாகும் ஸோ அறிவுத்திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளின் மூலிமா மொழியின் மூலமாகவும் தன்னையும் உலகையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலை உள்ளடக்கிறது தான் அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஸோ அறிவின் உருவாக்க அணுகுமுறை முன்பு கற்ற அறிவோடு பின்னர் கற்கும் அறிவை தொடர்புபடுத்தி கற்றுக்கொள்வது அறிவின் உருவாக்கம் ஆகும் ஸோ அறிவின் உருவாக்கம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் முன்பு கற்ற அறிவோடு பின்னர் கற்கும் அறிவை தொடர்புபடுத்தி கற்றுக்கொள்வது அறிவின் உருவாக்கம் முன்பு கற்ற அறிவோடு பின்னர் கற்கும் அறிவை தொடர்பு படுத்தி கற்றுக்கொள்வது அறிவின் உருவாக்கம் ஆகும் முன்னால் கற்ற தெரிந்த செய்திகளில் இருந்து பின்னர் கற்கும் புதிய செய்திகளை தொடர்பு படுத்துவதன் மூலம் முழுமையாக ஒன்றை கற்றுக்கொள்ள இயலும் ஸோ முன்ன ஏற்கனவே நம்ம கற்றுக்கணுது இப்போ பின்னாடி நம்ம கற்றுக்க போகிறது ரெண்டுத்தையும் சேர்த்து தொடர்பு படுத்துறது மூலயமா முழுமையாக ஒன்று நம்ம கற்றுக்க போறோம் இவ்வகை கட்டளை ஊக்குவிக்கும் போது ஆசிரியர்களின் பணி இன்றியமையாததா ஆகும் ஸோ இந்த மாதிரி கற்றல பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களின் பணி வந்து ரொம்ப இன்றியமையாதது அதாவது அறிவின் உருவாக்க அணுகுமுறை இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களின் பணி ரொம்ப அதிகம் கற்றல் நிலைகள் இயல்பூக்கம் உயிர்கள் பிறந்த பின் இயல்பாகவே கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளும் உள்ளன மீன் குஞ்சு பிறந்த உடனேயே நீந்துவது எப்படி ஸோ உயிர்கள் பிறந்தவுடனே இயல்பாகவே கற்றுக்க ஆரம்பிச்சிக்கிறது அது வந்து இயல்பூக்கத்தில் வருது போலச் செய்தல் குழந்தைகள் பெரும்பாலும் அருகில் உள்ளவர்களை கண்டு அவர்களைப் போலவே பேசவும் நடக்கவும் செயல்படவும் முயற்சிக்கின்றது எனவே குழந்தைகளுக்கு அருகில் உள்ளவர்கள் நல்லவர்களாகவும் நல்ல செயல்களை செய்பவர்களாகவும் அமைத்தால் அக்குழந்தை அவர்களின் நற்குணங்களை பெற்று வளர்கின்றது ஸோ குழந்தைங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பா அம்மா ஆசிரியர்கள் தெரிஞ்சவங்க அவங்களை மாதிரியே செயல்பட நடக்க முயற்சிக்குது எனவே குழந்தைங்களுக்கு அருகில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவர்களாகவும் நல்ல செயல்கள் செய்பவர்களாகவும் அமைஞ்சால் அக்குழந்தை அவர்களின் நற்குணங்களை பெற்று வளருது ஸோ முயன்று தவறி கற்றல் குழந்தை தானாக எழுந்து நிற்க முயற்சிக்கிறது அப்போது சில முறை அது தன் முயற்சியிலிருந்து தவறி விழுவது தவறு இல்லை அவ்வாறு விழுவதால் அடுத்த முறை அத்தவறியை செய்யாமல் தன் முயற்சியில் வெற்றி அடைகிறது மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்வதையும் இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் ஸோ முயன்று தவறி கற்றுக்குது குழந்தை தானாகவே எழுந்து நிற்குது அது ஒரு முறை ரெண்டு முறை கீழே விழுது சைக்கிள் ஓட்டும் போது ஒரு முறை ரெண்டு முறை நம்ம கீழே விழுவோம் அந்த மாதிரி அது வந்து முயன்றி தவறி கற்றலில் வருது அறிவுசார் நிலை கற்றல் ஒரு செயலை பல வழிகளில் சிந்தித்தும் அப்போது அதனை செய்ய இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது ஒரு செயலை நம்ம பல வழிகளை சிந்திக்கிறோம் அப்போ அந்த செயலை செய்ய இயலாம கூட போகலாம் ஆனால் திடீர்னு மனதில் ஒரு பொறி தோன்றி அதனால் அச்செயல் சட்டன ஒரு முடிவுக்கு வரும் இவ்வாறு கற்பது நமது முந்தைய அறிவு நிலைகளுக்கு உட்பட்டதாகும் ஒரு செயலை நம்ம பல வழிகளை சிந்தித்து அப்போ அதை செய்ய இல்லாமல் போகலாம் கூட பின்னாடி திடீர்னு ஒரு நாள் நம்ம மனசில் தோன்றி அந்த செயல் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரும் இவ்வாறு கற்பது வந்து நமது முந்தைய அறிவு நிலைக்கு உட்பட்டது அது வந்து அறிவுசார் நிலை கற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்மளுடைய முந்தைய அறிவு நிலைக்கு உட்பட்டதை வந்து அறிவுசார் நிலை கற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அறிவின் உருவாக்கம் கற்றல் என்பது அறிவின் உருவாக்கமே ஆகும் கற்றல் என்பது அறிவின் உருவாக்கமே ஆகும் எடுத்துக்காட்டாக வாகனங்கள் என்றால் என்ன என்று கற்பிக்கும் போது ஒவ்வொரு குழந்தையும் தான் அதற்கு முன் கண்ட வாகனத்தின் படத்தினை தனது மனதில் ஓடவிடுகிறது பின்பு ஆசிரியர் காட்டும் மற்ற வாகனங்களின் படத்தோடு ஒப்பிட்டு பல்வேறு வாகனங்கள் பற்றிய ஒரு புதிய அறிவினை உருவாக்கி கொள்கிறது ஸோ அறிவு மாதிரி தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளுணர்வு மூலம் கற்றல் இது ஒரு உயர்நிலை கற்றல் ஆகும் கீழ்கன்றுன்று எது உயர்நிலை கற்றல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உள்ளுணர்வு மூலம் கற்றல் ஞாபகம் உள்ளுணர்வு மூலம் கற்றல் உள்ளுணர்வு என்பது ஒருவரை அப்படியே வெளிப்படுத்தும் கண்ணாடி உள்ளுணர்வு அப்படின்றது ஒருவரை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி அதுதான் உள்ளுணர்வு மூலம் கற்றல் நம்மை சுற்றி என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை நமது உள்ளுணர்வை தீர்மானிக்கிறது நம்ம சுற்றி என்னென்ன இருக்கணுன்றது எது தீர்மானிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய உள்ளுணர்வு நாம் இன்று செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தும் நமது உள்ளுணர்வினால் தீர்மானம் செய்யப்பட்டு ஒரு நிழல் படமாக நமது நினைவில் ஓடும் நல்லதொரு சிந்தனையின் உயர்நிலையாக உள்ளுணர்வு விளங்குகிறது ஸோ நல்ல சிந்தனை தான் உயர்நிலையாக நம்ம உள்ளுணர்வு விளங்குது நல்லதொரு சிந்தனையின் உயர்நிலையாக உள்ளுணர்வு விளங்குகிறது கற்றல் படிநிலைகள் கற்றலில் ஏழு படிநிலைகள் உள்ளதாக கேக்னே கூறுகிறார் ஸோ கற்றலில் எத்தனை படிநிலைகள் உள்ளது அப்படின்னா ஏழு படிநிலைகள் உள்ளது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா கேக்னே சொல்கிறாரு சைகை வழி கற்றல் தூண்டல் துளங்கள் கற்றல் இயக்கக் கற்றல் பல்வகை வேறுபடுத்தி கற்றல் பொறுமை கருத்துசார் கற்றல் விதிகள் மூலம் கற்றல் பிரச்சனையை தீர்க்க கற்றல் ஆகிய ஏழு படிநிலைகளை கூறுகிறார் ஸோ சைகை வெளிக்கற்றல் தூண்டல் துளங்கள் கற்றல் இயக்க கற்றல் பல்வகை வேறுபடுத்தி கற்றல் புதுமை கருத்து சார் கற்றல் விதிகள் மூலம் கற்றல் பிரச்சனையை தீர்க்க கற்றல் மொத்தம் ஏழு படிநிலை யார் சொல்கிறாரு அப்படின்னா கேக்னே சொல்கிறாரு கற்றல் படிநிலைகளில் பாருங்கள் ஒன்று பிரச்சனையை தீர்த்தல் எடுத்துக்காட்டு ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுத்தல் ஸோ பிரச்சினை நம்ம தீர்க்கறதுக்காக இதை பயன்படுத்தணும் பிரச்சனையை தீர்க்கிறது விதிகள் மூலம் கற்றல் வெப்பத்தால் பொருள்கள் விரிவடைகிறது அப்படின்ற விதி மூலிமா நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கிறோம் பல்வகை வேறுபடுத்தி கற்றல் விலங்குகளிலிருந்து பறவைகளை வேறுபடுத்தி அறியிறது வந்து பல்வகை வேறுபடுத்தி கற்றலில் நம்ம கற்றுக்குறோம் சங்கிலி கற்றல் பேச எழுத பேசுறது அப்படியே எழுதுறது அப்படியே சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்கும் அது சங்கிலி கற்றல் உடல் இயக்கம் நீந்துதல் நடத்தல் ஓடுதல் பாடுதல் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தின் மூலிமா கற்றுக்கிறது தூண்டல் துளங்கள் மூலம் அறிதல் விலங்கினங்கள் பறவைகள் கற்றல் விலங்கினங்கள் பறவைகள் கற்றல் எல்லாமே தூண்டல் துளங்கள் மூலிமா அறிதல் அடுத்து சைகை வழி கற்றல் பழைய ஆக்க நிலையுர்தல் இது வந்து சைகை மூலிமா கற்றல் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆக்க நிலையோர்த்தல வருது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு கொடுங்க அரசு வழிபடுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்தே திருவோம் நன்றி